بسم الله الرحمن الرحيم. عن أبي أسيد مالك بن ربيعة الساعدي رضي الله عنه قال: بينا نحن جلوس عند رسول الله صلى الله عليه وسلم إذ جاءه رجل من بني سلمة فقال: يا رسول الله صلى الله عليه وسلم، هل بقي من بر أبوي شيء أبرهما به بعد موتهما؟ فقال رسول الله صلى الله عليه وسلم: نعم، الصلاة عليهما والاستغفار لهما وإنفاذ عهدهما من بعدهما وصلة الرحم التي لا توصل إلا بهما وإكرام صديقهما. رواه أبو داود. سيدنا أبو حسين ربيعة مالك بن ربيعة الساعدي رضي الله عنه அறிவிக்கிறார்கள், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் நாங்கள் எல்லாம் அமர்ந்திருந்தோம். இத் ஜாஅஹு ரஜுல் மின் பனீ ஸலமா, அப்போது பனூ ஸலமா கிளையைச் சார்ந்த ஒரு மனிதர் வந்தார். ஃபகால், அவர் கேட்டார்: ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், هل بقي من بر ابوي شيء ابرهما به بعد موته؟ என்னுடைய பெற்றோர் இறந்ததற்கு பிறகு அவர்களுக்கு நான் நிறைவேற்ற வேண்டிய நன்மைகள் ஏதாவது மீதம் இருக்கிறதா? அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போது மட்டும்தான் அவர்களுக்கு உண்டான நன்மைகளை நாங்கள் செய்ய வேண்டுமா? அவர்கள் இறந்ததற்கு பிறகும் அவர்களுக்காக நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய நன்மைகள் ஏதாவது இருக்கிறதா என்று அந்த மனிதர் கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமயத்தில் அந்த மனிதருக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவினார்கள்: அவர்கள் இறந்ததற்கு பிறகும் அவர்களுக்காக நிறைவேற்ற வேண்டிய நன்மைகள் உண்டு. அஸ்ஸலாத்து அலைஹிம், அவர்களுக்கு நன்மையை சேர்ப்பிக்கின்ற வகையில் அவர்களுக்காக தொழுவது, வல் இஸ்திக்ஃபார் லஹும், மேலும் அவர்கள் அப்பிருவதற்காக வேண்டி பாவம் அடித்து தருவது, வல் இன்ஃபாது அஹ்திஹிமா மின் பாதிஹிமா, அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்கள் எதனை உறுதி கொண்டார்களோ வாக்களித்தார்களோ அதற்காக வேண்டி செலவழிப்பார்கள். அவ்விருவரின் மூலமாக உன்னோடு இணைந்து இருக்கக்கூடிய உறவுக்காரர்கள் இருக்கிறார்களே, அந்த உறவு முறையை சேர்ந்து வாழ்வோம். சந்தித்தீமா, அவ்விருவரினுடைய நட்பில் இருந்த தோழமையில் இருந்த தோழர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு கண்ணியம் செலுத்துவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார். இந்த ஹதீஸ் அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு ஒரு சிறந்த பாடங்கள் உண்டு. பெற்றோர் இறந்துவிட்டார்கள், அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் எல்லாம் முடிந்துவிட்டன என்று எத்தனையோ பிள்ளைகள் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு அவர்களை சுத்தமாக மறந்துவிட்டு ஒரு நிலைமையை நான் பார்க்கிறேன். அப்படி அல்ல, பெற்றோர் இறந்துவிட்டாலும் அவர்கள் அவர்களுடைய முயற்சியில் தான் நாம் நம்முடைய முன்னேற்றங்கள், நாம் அந்த உலகத்திற்கு வந்தது அவர்களின் மூலமாகத்தான். எனவே அவர்களை ஒரு காலம் மறக்கவே கூடாது. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக சொல்றார், அக்குர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் மீது எவ்வளவு அன்பும் பாசமும் கருணையும் உடையவர்களாக அவர்களும் இருந்தார்களோ அதே போல நீயும் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவானா
என்ற துவாவை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவதன் மூலம் அல்லாஹ் என்ன உணர்த்துகிறார் தெரியுமா? சிறுபிள்ளையாக இருக்கும் போது உன்னை எப்படி கவனித்தார்கள் அதை சற்று நினைத்து பாரு. ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை செய்வதன் மூலம் நாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் வளர்ந்ததுக்குனாலே படிச்சு முடிச்சு ஒரு 25 வருஷம் வயசுல நம்ம வேலை தேடி போய் வேலையெல்லாம் செட்டில் ஆன பிறகு அதுக்கு பின்னால் நான் அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு வரப்பட்டீங்களா? அந்த நேரத்தில் தான் நம்ம பெற்றோம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை லேசாக கசக்காக லேசாக ஒரு மாதிரியாக இருக்கும். அதுவும் நம்மளுடைய மனைவி வந்ததுக்கு பின்னால் எந்த சந்தர்ப்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிறோம். இந்த பக்கம் ப்ரெஷர், இந்த பக்கம் ப்ரெஷர், எங்கே பெற்றோரும் சொல்லுவாங்க மனைவியும் சொல்லுவாங்க. இந்த சமயத்தில் அவன் என்ன செய்யறது தெரியாது. ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடுவான், இது லாங் லைஃப், இது மனைவியோடு இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள் போக வேண்டியது, ஆனால் இது முடியக்கூடிய கடமையில் இருக்கு. அதனால இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு வரலாம் மனுஷன். அதனால் என்ன செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமாக புறக்கணிக்க ஆரம்பிக்கலாம். அவர்கள் பேசுகிற பேச்சவர்கள் கசக்க ஆரம்பிக்குது, அதுக்கு பின்னால் பேசாமல் புத்தி உட்காரமாவா அப்படிங்கிறான். இப்படிப்பட்ட வார்த்தைகள் அதுக்கு முன்னால் அவன் கேட்டதே இல்லை, தாயும் தந்தையும் கேட்டதே இல்லை. அது அவர்களுடைய உள்ளத்தை நெருப்பள்ளி கொடுத்த மாதிரி இவ்வளவு நாளாக எனக்கு கட்டுப்பட்டு என்னுடைய தயவாவான என்னை மகனாக இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற நிலைமை சுக்குநூறாக உடனே போய் பிரதமரமாக அவர்கள் என்ன செய்கிறாங்க தந்துருவாங்க. இதெல்லாம் அந்த மகனுக்கு புரியவில்லை, அந்த பிள்ளைகளுக்கு புரியவில்லை. செல்வமாக சொன்னாங்க, அதாவது கியாமத்தினாலின் அடையாளங்களின் ஒரு எஜமானிகளை பெற்றெடுப்பார். எஜமானிகள் அதாவது அடிமைகள் எஜமானிகளை பெற்றெடுப்பார்கள் என்று சொன்னார். உடனே என்ன அர்த்தம், பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் எஜமானியாக மாறி போயிடும், பெற்றோரிடத்தில் வேலை வாங்கக்கூடியவங்களாம் மாறி போயிடும். அப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு இருக்கா இல்லையா? ஒரு கம்பீரமாக வாங்கினுடைய பெற்றோர் நமக்கு எடுபடி வேலை செய்யக்கூடியவங்களாம் மாறி போயிடுவார். சும்மா தானே இருக்கிறீங்க அப்படி போயிடுவோம், சும்மா தானே இருக்கிறீங்க வேலை செய்யுங்க, சும்மா தானே இருக்கிறீங்க பெசாமல் இருக்க வேண்டியதானே, இப்படி சும்மா தானே இருக்கிறீங்க சும்மா தானே இருக்கிறீங்க. முந்தைய காலங்களில் நமக்காக ஓடி ஓடி உழைத்த அந்த உடல் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க நினைக்கும் போது அதையே குத்தி காட்டப்படுது, சும்மா தானே இருக்கிறீங்க சும்மா தானே இருக்கிறீங்க சும்மா தான் இருக்கு. இல்லை, நம்முடைய உறவு முறை அந்த தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய அந்த மரியாதை, அந்த கண்ணியம், அந்த நன்மை மூத்தான முடிவெடுக்க, அதற்கு பிறகும் அவர்களுக்கான செய்ய வேண்டிய அந்த நன்மைகள் உண்டு என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லி அவ்விருவருக்காக வேண்டி நீங்கள் தொழுவது, நபிதான தொழுகைகளை தொழுது அவர்களுக்காக வேண்டிய நன்மைகளை எத்தி வைத்தது. அதே போல அவர்களுக்காக பாவமளிப்பு தேர்வு கமாலி சந்தியா அவர்களுக்காக பாவம் அளிப்பு தேர்வு. அது மட்டுமல்ல, உலகத்தில் ஆடும்போது ஒரு தம்பியை பார்த்து, அதாவது அவனுடைய சொந்த தம்பியை பார்த்து, உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணுறீங்கள நான் இவ்வளோ கொடுக்குறேன், ஒரு 10,000 ரூபா உனக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்தா ஒரு வாரத்தில் மூன்றா போயிருப்பார், அவர் அதுக்கப்புறம் வருவார். என்னுடைய அண்ணன் மாதிரி சொன்னார், நல்ல வசதி இருக்கும் இல்லைன்னு சொன்னதாக எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு விட்டுருவாங்க. அவர் வாக்களித்தவற்றை இவர்கள் நிறைவேற்றும், இதுதான் அப்படிங்கிறாங்க சொன்னாங்க. எதை வாக்களித்தாங்களோ கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ எதை அவர்கள் செய்கிறேன் சொன்னாலும் அதை இவர்கள் நிறைவேற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு பெண்மணி வந்தார், யா ரசூலல்லாஹ் என்னுடைய தாயா உலகத்தில் வாழும் போது ஹஜ்ஜு செய்யணும் நியமித்து பண்ணியிருந்தாங்க, ஆனால் அவன் மௌத்தா போயிட்டான், நான் அவர்களுக்காக ஹஜ்ஜு செய்யணுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கள் பட்ட கடலை நீ அடைவாயா இருக்க மாட்டேன், உலகத்தில் வாழும்போது நியமர்களுக்கு அவர்கள் ஏதாவது ஒரு கடன் பட்டிருந்தால் அதை நீ தான் அடைக்கணும். அதே மாதிரி அவர்கள் செய்த அந்த நேரத்திற்கு ஒரு கடன்தான், நீ அந்த ஹஜ்ஜை எடுத்து. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு அவர்களுக்காக ஹஜ்ஜு செஞ்சா போறோம் அப்படிங்கிறதும் தெரியுது, இன்னொன்று அவர்கள் உலகத்தில் இருக்கும்போது பட்ட கடன்கள் உண்மையில்தான் அவசியம் அப்படிங்கிறது சொல்லாஜ் எடுத்துக்காட்டா. அது தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் சரி, ஹதீஸ்ல என்ன வருது, தாய் இந்த மாதிரி நேர்ச்சி பண்ணாங்க மூக்கா போயிட்டான் நான் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுமா, இந்த கேள்வி தகப்ப விஷயத்தை கேட்டால் அந்த பதில் தான் ஆகும். காரணம் என்ன, நம்ம விஷயத்துல
தாய் தந்தையர் பட்ட கடன் வேறுபாடு கிடையாது. யாரா இருந்தாலும் அது நம்ம பிள்ளைங்கதான் அடைச்சாகும். அந்த வகையில் அவர்கள் எதை வாக்களித்தார்களோ அதை நிறைவேற்ற வேண்டும். அவர்களுடைய உறவு காரணங்களை இணைந்து வாழ வேண்டும். எப்போ மோதா விட்டாங்களோ அப்படியே அவருடைய உறவுகள்லாம் உறவுகளே. ஆக இது விஷயங்களிலே நாம் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தருகிறார். எனவே ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும், துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும், இஸ்திக்பார் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்கள் விஷயத்திலே நன்மைகளை எத்தி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், அவருடைய விஷயத்தில் சதக்காக்கம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த விஷயங்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெற்றோருடைய விஷயத்தில் அவர்களுடைய நண்பர்களை கனியப்படுத்தும் என்ற விஷயத்தையும் கடைசியாக அவர் சொல்லியிருந்தார். அவர்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் நண்பர்களாக இருந்தார்கள், தாயா இருந்தால் அவருடைய தோழிமார்கள், தந்தையா இருந்தால் அவருடைய நண்பர்கள், இவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பெருநாளையும் ஏதாவது கஷ்டப்படுறாங்க கொடுத்துருப்பாங்க. ஆனா மூத்தா உணர்ந்து பிறகு அதை தொடரும். நம்ம அவர்களுக்காக செய்யக்கூடிய உதவியில இந்த மாப்பா என்ன செஞ்சாங்க, இந்த உமா என்ன செஞ்சாங்க தெரியும், அதனால நானும் செஞ்சேன், நீங்க என் உங்க பிள்ளை மாதிரி வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி சொல்லும் போது ஆதரவிலிருந்து இருக்கக்கூடிய வயோதிகர் இருக்கக்கூடிய உள்ளத்துல சுபஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும் தெரியுமா. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய முதுமையை அடைந்து எத்தனையோ பேருடைய கிருந்தால உட்கார்ந்து எனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா செத்து போற உணவுகளா இருக்காங்க. எனக்கு முன்னால உட்கார்ந்து என் பேரை பத்தி பேசுறது இல்லை, என் பிள்ளைக்குட்டி என் பேசுறது இல்லை அப்படின்னு டெய்லி அனுபவக்கூடிய எத்தனை ஜீவன்கள் நம்ம குடும்பங்கள் இருக்காங்க தெரியுமா. உணர்வுகளை விளங்கி வந்ததுக்கு எனவே நம்முடைய குடும்பங்களிலே வயது முதிர்ந்தவர்கள் இருந்தால் அவர்களை முன்னால உட்கார வச்சு பேசணும். அவங்களுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கணும். அவருடைய உள்ளத்துல ஒரு நிம்மதிய சந்தோஷத்தை உண்டாகக்கூடிய வகையில கொஞ்ச நேரமாவது அவர்கள் காரணம் சொல்லணும். இது நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமாக ஒரு கடமையாக நினைத்து செயல்பட வேண்டும். அல்லாஹ் அனைவருக்கும் அத்தகைய நர்வாக்கியத்தை தந்த அனுப்புவானாக வாசி தாவானா அனைவரும் இருக்கிறார்கள்.